ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ் இலக்கணத்தை கற்போம் வாங்க இது வரைக்கும் நீங்க சிவன் அடியவள் தமிழமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கான் வரும் அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் வீடியோ பாக்குறீங்க நீங்க வந்து நிறைய பேர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிற மாணவர்களாகவும் இருக்கலாம் பெரியவர்களாகவும் இருக்கலாம் நீங்க பாக்குறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் நடத்துறது முதல்ல எனக்கு நான் சரியா பண்றேனா இல்லையா அப்படிங்கறது ஒரு உற்சாகத்தின் தருவதன் பொருட்டாக நீங்க ஒரு லைக் பண்றதோ இல்லை கமெண்ட் கொடுக்குறதோ எனக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால தயவுசெய்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க அதோட சேர்த்து கமெண்ட்டும் கொடுங்க தவறா இருந்தா திருத்திக்கிறேன் நல்லதா இருந்ததுன்னா ஏற்றுக்கிறேன் நன்றி இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னூல் பொதுவியல்ல அறுவகை வினா பத்தியும் என் வகை விடைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் ஈதா கொடு இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பத்தியும் நன்னூல் நூறுப்பா படி முறையா நம்ம இன்னைக்கு பாத்துடலாம் வினா அப்படிங்கறது என்னன்னா ஒருவரிடம் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கறதுக்கு கேள்விக்கு தான் வினா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் வினவப்படும் வினா அப்படின்னா கேட்கப்படுற கேள்வி அப்படிங்கறது பொருள் இந்த வினாவை வந்து ஆறு வகையா சொல்லுவாங்க அது நன்னூல் நூறுப்பா முன்னூத்தி என்ன சொல்றாரு பவனந்தி முனிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படிங்கிறது நூறுப்பா இதுல வந்து ஆறு வகையா மாதிரியான விடை இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுனா அறிந்து கொண்டு ஒன்றை கேட்கப்படுற கேள்வி நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அது மத்தவங்களுக்கு தெரியுதா இல்லையான்றதுக்கு பொருட்டு கேட்கப்படுற கேள்வி அறிவினா அறிவுங்கிறது அறிவினா அறியாமைனா அறியாவினா அப்ப தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதன் பொருட்டு கேட்கப்படுற கேள்விக்கு வந்து அறியாமை ஐயூரல்னா ஒரு சந்தேகப்பட்டுட்டு இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அந்த ஐயத்தினால் கேட்கப்படுற கேள்வி கொழல் வினா ஒன்றை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு வாங்கிக் கொள்வதற்காக கேட்க கேட்கப்படுற கேள்விக்கு வந்து கொழல் வினா கொடை ஒன்றை கொடுப்பதன் பொருட்டு கேட்கப்படுற கேள்வி ஏவல்னா ஒருவரை பணி செய்ய ஏவுதல் பொருட்டு செய்யப்படுற அதுக்காக கேட்கப்படுற கேள்வி வந்து ஏவல் வினா இப்படி வந்து விடை அப்படிங்கறது ஆறு வகையா நன்னூலர் சொல்றாரு அதை வந்து எடுத்துக்காட்டுகளோடு நம்ம பாத்துடலாம் அறிவினா அப்படின்னா ஆசிரியர் வந்து மாணவரை பார்த்து கேட்கறது ஏன்னா ஆசிரியர் பாடநோடத்தை வராங்கன்னா ஒரு ஏற்கனவே படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மாணவர்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிற மாதிரி கேள்வியாக இருக்கும் இல்லையா அப்ப அவங்க தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு பேரு அறிவினா எடுத்துக்காட்டா பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க பொருள் கோள் அப்படிங்கிறது வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது ஏன்னா மாணவர்கள் எப்பவுமே புதிதாக ஒரு விஷயத்த கத்துக்கிற மாதிரிதான் பாட வகுப்பறையில வந்து உட்காருவாங்க இல்லையா அப்ப பொருள் அப்படின்னா என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன் பொருள்கோள்னா பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு வந்து பொருள் கோல் அப்படிங்கிறது பொருள் எடுத்துக்காட்டா ஒரு செய்யுள் யாப்பு முறை செய்யுள் எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆற்று நீர் பொருட்கோளை தவிர மற்றது எல்லாமே ஒன்று கொஞ்சம் மாறி முரண்பட்டு சொற்கள் முன்பின் மாறி இருக்கலாம் இல்ல தொடர் ஒன்றுக்கு ஒன்று மாறி இருக்கலாம் அதை வந்து சரியான வகையில நாம ஒன்று கொஞ்சம் சேர்த்து பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு தான் பொருள் கோல் அப்படிங்கிறது அப்ப இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிற கேள்விக்கு என்னன்னா அறிவினா தெரியாமல் கேட்கிறோம் இல்லையா இப்ப மாணவர்கள் வந்து ஆசிரியர் ஆசிரியரை பார்த்து கேட்குற கேள்வி ஒன்று தெரியாது குழந்தைங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க ஆசிரியர்கிட்ட தெரிந்து கொள்வதன் பொருட்டு கேட்கப்படுற கேள்வியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரியா வினா அப்படிங்கிறது இப்போ மாணவர் ஆசிரியரை கேட்கறது எடுத்துக்காட்டா ஒரு வினையால் அணையும் பெயர்னா என்ன இதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் கேட்குறாங்க வினையால் அணையும் பெயர்னா என்னன்றதையும் சொல்லிடுறேன் அதாவது ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல வினையாள பேர் பெயர் வினையாளனையம் பெயர்னு இலக்கண குறிப்பு எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு தான் தேர்வில் எழுதியிருக்கேன் அது சரியா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா கல்லூரி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப வினையாளையம் பெயர்னா என்னன்னா ஒன்று வந்து ஒரு வினையினால் அறியப்படும் பெயர் அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொல்லிடலாம் எடுத்துக்காட்டா ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு இடையில ஒரு பையன் வந்துட்டு போறாங்க அப்ப ஆசிரியர் கேள்வி கேட்குறாரு அந்த பையன் யாரு அப்படின்னு கேட்பாங்க அதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவன் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி அப்ப அந்த வந்தவன் அப்படிங்கறது வினையாளனையும் பெயர் அப்படிங்கறது பொருள் ஏன் அது வினையாளனையும் பெயர்னா வந்த செயலால் அறியப்படும் அவன் அப்படிங்கற மாதிரி இருக்கு இல்லையா அப்ப வந்த செயலால் அறியப்படுவதனால் வந்தவன் அப்படிங்கறது வினையாளனையும் பெயர் வினையினால் அறியப்படும் பெயர் தான் வினையாளனையும் பெயர் சரி இப்ப வினையாளையம் பெயர்னா என்னன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து ஐய வினா அப்படின்னா ஐயத்தினால் சந்தேகத்தினால் கேட்கப்படுற கேள்வி எடுத்துக்காட்டா ராமன் கண்ணன் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க ஒரே உயரம் ஒரே நிறம் அளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது தூரத்தில் வருவது அங்க வந்துட்டு இருக்கிற பையன் வந்து ராமனா இல்ல கண்ணனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பா வரும் இல்லையா ஒரே மாதிரி இருக்காங்கிற பட்சத்துல பெரும்பாலும் பாம்பா கயிறா இதை தான் நம்ம பயன்படுத்துவோம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுனால இதை சொல்லியிருக்கேன் அப்ப ஒரு ஐயத்தினால் கேட்கப்படுற கேள்விக்கு ஐய வினா அடுத்து வந்து குளல் வினா அப்படின்னா என்னன்னா ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கப்படுவது எடுத்துக்காட்டா கடைக்கார கடைக்கு நம்ம போவோம் மளிகை கடைக்கு போவோம் இல்லையா மாதிரி அந்த காலத்துல பயன்படுத்தின மாதிரி எழுதிருக்கேன் உளுத்தப்பதா வணிகரே அப்படின்ற மாதிரி கேட்கிறோம் பருப்பு வாங்குறதன் பொருட்டு தான் நம்ம போய் கேக்குறோம் இல்லையா இதுக்கு வந்து கொழல் வினா பெற்றுக்கொள்வதன் பொருட்டு வாங்கிக் கொள்வதன் பொருட்டு கேட்கப்படுற கேள்வி கேட்கப்படுற வினா தான் கொடை வினா இன்னொன்னு கொடைங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ இதை கொடு நான் உனக்கு அதை கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இப்ப நீங்க குழல் வினாவுல பாத்தீங்கன்னா நாம ஒரு பொருளை வாங்கிக்கிட்டோம்னா அதுக்கு ஈடா இன்னொரு பொருள் என்ன கொடுப்போம் பணம் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கிடையாது கொடைனா இது நீ எனக்கு திருப்பி கொடுங்கிற மாதிரிலாம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு இது கொடுத்துட்டோன்னா கொடுத்ததாக தான் இருக்கும் அதுக்கு தான் கொடை அப்போ இப்போ ஒருத்தவங்க பசியால ஒருத்தர் வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா நான் இப்போ உனக்கு சாப்பாடு தரேன் அப்புறம் எனக்கு ஏதாவது தா அப்படிங்கிற மாதிரி பேர் கொடை கிடையாது அப்போ பசியில் இருக்கிறவங்களை நாமளா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உணவு வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா ஒரு கருணையோட அதுக்கு பேர் தான் கொடை வினா அடுத்து வந்து ஏவல் வினா ஏவல் வினான்னா ஒரு பணியின் பொருட்டு ஒருத்தவங்களோ ஒரு செயலை செய்ய சொல்வதன் பொருட்டாக கேட்கக்கூடிய கேள்விக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினா கிட்டத்தட்ட கட்டளை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பையனை பார்த்து அம்மா கேட்குறாங்க மிருத்தியஞ்செயன் உண்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அடுத்து அவனை சாப்பிடுன்னு சொல்றதன் பொருட்டு மறைமுகமாக ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லையா அப்போ உண்டாயா அப்படிங்கிறது என்னன்னா நீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏவுதல் பொருட்டு அந்த கேள்வி அமையறதுனால இது வந்து ஏவல்வினா அடுத்து வந்து விடை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் எட்டு வகையான விடைகள் இருக்கு இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒருவர் வினவும் வினாவிற்கு ஒருவர் கேள்வி கேட்குறாருன்னா அதுக்கு மற்றவர் சொல்லுவாங்க பேர் தான் விடை அப்படிங்கிறது விடையை வந்து இறைன்னு சொல்லலாம் இறைன்னா விடை பொருள் மறுமொழின்னு சொல்லலாம் அதாவது மறுமொழின்னா என்னது ஒருத்தவங்க கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு பேர் தான் மறுமொழின்னு சொல்லுவோம் அப்ப பதில் விடை இறை எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியதுதான் இப்ப நன்னூல் நூற்பாவில் ஏன் இப்ப இந்த இறையை கொண்டு வரேன்னா நூற்பாவில் அது இருக்குங்கிறதுனால எடுத்துக்காட்டா நன்னூல்ல முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது நூறுபாவில இந்த விடைக்கான எட்டு வகையான விடைக்கான ஒரு நூறுபாவை பாத்துடலாம் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உச்சது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் எட்டு வகையான இறையுள் என்ன எட்டு எட்டுங்கிறதுக்கு சொல்லுவோம் இல்லையா எட்டு வகையான இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் கடைசியாக இருக்கக்கூடிய என்ன ஏவல் வினாதல் உச்சது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி இந்த ஐந்தும் அப்பொருண்மையின் நேர் அப்படிங்கும்போது இந்த ஐந்தும் வந்து மறைமுகமாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா நேர்முகமாக கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நூற்பா உடைய பொருள் இப்ப எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா நேரடியா விடை அளிப்போம் இல்லையா சுட்டு மறை இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வன் இறை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க செவ்வன் இறைனா கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் அது வந்து மொத்தம் மூன்று செவ்வன் இறைனா நேரடியா பதில் சொல்லக்கூடியது இந்த மூன்றும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஐந்து இருக்கு இல்லையா இறுதி நிலவிய ஐந்தும்னு கொடுத்திருக்கிறதுக்கு பேரு இறை பயத்தல் அப்படிங்கிறது பொருள் இறை பயத்தல் ஐந்து அப்படின்னா மறைமுக விடையாக இருக்கும் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம கொஞ்சம் சுத்தி வளைச்சு மறைமுகமா பதில் சொல்லுவாங்கல்ல இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னா அதுக்கு நேரடியா பதில் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வா நேரடியான பதில சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்ப அந்த மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடியதுக்கு வந்து இறை பயத்தல் அப்படிங்கிறது பேரு அது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏவல் வினாதல் உச்சது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி இந்த ஐந்தும் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும் எடுத்துக்காட்டோட பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த நூறுபா படி தெளிவா பாத்துடலாம் இன்னொன்னு வினாவிற்காக தேர்வு பொது தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஒவ்வொரு நாள் நாமளா எடுத்து பார்க்கறதை விட இந்த மாதிரி கேட்டீங்கன்னா அதோட பார்த்தும் படிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மனசுல நிறையும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடை எட்டு வகையான விடைகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாம் சுட்டு விடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒருத்தவங்க வந்து தஞ்சாவூருக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க கிழக்கு திசையில அந்த தஞ்சாவூர் இருக்குன்னு பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கிழக்கு திசையை காட்டி இது ஏன்னா அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க இந்த இந்த பக்கமா போங்க இந்த கிழக்கு பக்கமா போங்க அப்படின்னு சுட்டி விடை சொல்கிறக்கூடியதாக இருக்கக்கூடியதுக்கு சுட்டு விடை அப்படிங்கிறது பொருள் அடுத்து வந்து மறைவிடைனா எதிர்மறையா

சேவியா செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னாலும் அதை நேரடியா சொல்றது அதை நேரடியா சொல்றது இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா செவன் இறைன்னு சொல்லக்கூடிய நேரடியாக பதில் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய மூன்றும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக சொல்லக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய ஐந்து விடைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஏவல் விடை ஏவல் விடைன்னா என்னன்னா ஏவல்னாலே ஒருத்தவங்க கட்டளை இடுவதன் பொருட்டு ஒரு விஷயத்தை செய் அப்படிங்கிற மாதிரி ஏவுதல் பொருட்டு சொல்லக்கூடிய கேள்விக்கு ஏவல் வினா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏவுதல் விடைனா என்னன்னா ஒருத்தவங்க நம்ம ஏவுதல் பொருட்டு நம்மள ஒரு இது சொல்லும் பொழுது நாம மறுபடியும் அவங்கள ஏவுதல் பொருட்டு பதில் அளிக்கக்கூடியதாக இருக்கும் எப்படின்னா கடைக்கு செல்வாயா பெரும்பாலும் அம்மா கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா கடைக்கு செல்வாயா தம்பி அப்படின்னு சொல்றோம்னா நீயே போ அப்படிங்கிற மாதிரி நம்மள திரும்ப ஏவுதல் பொருட்டு அவங்க ஒரு பதில் அளிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏவல் விடை மறுபடியும் அந்த ஏவலுக்கு ஒரு ஏவல் விடுற மாதிரியான பதிலா இருக்கும் சரியா கேட்கிற கேள்விக்கு ஏவுதல் பொருட்டு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஏவல் விடை வினாதல் விடை அப்படின்னா என்னன்னா கேட்கிற கேள்விக்கு அவங்க மறுபடியும் கிட்ட பதிலுக்கு கேள்வி கேக்கிற மாதிரியே ஒரு பதில் இருக்கும் என்னன்னா நேற்று இப்ப ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க வீட்டுக்கு ஒரு பிறந்தநாள் விழாவுக்கே வர வர சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த நண்பர் வந்து வந்த நண்பரை பார்க்கல அப்படிங்கும் போது நேற்று நீ வீட்டுக்கு வந்தாயா அப்படின்னு கேள்வி கேக்கிறாங்க நேற்று நே நேற்று நான் வந்தேனோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி அப்படியும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வராமல் போவேனோ அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு பதில் பதிலே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அப்ப வினாதல் அப்படின்னா கேள்வி கேட்குற மாதிரியே அந்த பதிலும் இருக்கக்கூடியதுக்கு வினாதல் விடை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உச்சது உரைத்தல் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமோ அந்த பதிலை சொல்லாம அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நிகழ்ந்தத அப்படியே சொல்றது ஆனா மறைமுகமான விடையா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உணவு உண்டாயா அப்படின்னு கேட்கும்போது வயிறு வலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா பதில் சொல்றது வயிறு வலிக்கிறதுனா என்ன இப்போதைக்கு என்னால் சாப்பிட முடியாது வயிறு வலிக்குது அப்ப சாப்பிட முடியாதுங்கிறத நேரடியா சொல்லாம வயிறு வலிக்கிறதுங்கிற மாதிரி மறைமுகமா அந்த விடையை சொல்றதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா ஆனா நிகழ்ந்தது என்னவோ அதை சொல்றது வயிறு வலிக்கிற காரணத்தை அப்படியே உண்மையை சொல்றதுனால உச்சது உரைத்தல் அடுத்து

அதுக்கு வந்து உருவது கூறல் பின்னாடி என்ன நிகழப்போகுதுங்கிறத முன்னாடியே விடையா சொல்றது அடுத்து வந்து இனமொழி விடை அப்படின்னா என்னன்னா நெல் குத்துவாயா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேக்குறாங்கன்னா நெல் குத்த தெரியும் தெரியாதுன்னு நேரடியா பதில் சொல்லல ஆனா எனக்கு அரிசி பிடைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி நெல்லுக்கு இனமான அரிசியை நம்ம வந்து சொல்றோம் இல்லையா அப்ப அது வந்து அரிசி பிடைப்பேன்ற மாதிரி அவங்க அதுக்கு இனமான வேறு ஒரு பதில சொல்றாங்க இது இனமொழி விடை இப்ப இந்த ஐந்தும் வந்து பாத்தீங்கன்னா இறை பயத்தல்னு சொல்லக்கூடிய மறைமுகமாக பதிலளிக்கக்கூடிய அந்த ஐந்தும் வந்து பாத்தீங்கன்னா இறை பயத்தல் அப்படிங்கிறதுக்குள்ள அடங்கும் அறுவகை வின என்னன்றத பாத்துட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டு வகையான விடைகள் என்னென்ன அப்படிங்கறதையும் பாத்துட்டோம் இப்ப இந்த ஈதா கொடு அப்படின்னா என்னன்றத பாத்திரலாம் ஈதா கூடு தாக்கொடு பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களாகத்தான் இருக்கும் ஆனா ஒரு நுட்பமான வேறுபாடுகள் இதுக்குள்ள இருக்கு என்னென்ன அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம் அப்படின்னா ஈகன்னா ஒரு பணிவோட கேட்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து விட பெரியவங்க உயர்ந்த நிலையில் இருக்க இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பொருளை பெற வேண்டி பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அததான் ஈ அப்படின்னு சொல்றது எடுத்துக்காட்ட தாழ்ந்தமா எடுத்துக்க வேண்டாம் தவறா எடுத்துக்க கூடாது நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறதுன்னு எடுத்துக்கலாம் இல்ல நம்மள்கிட்ட குறைபாடா இருக்கக்கூடிய ஒன்றை அதிகமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள்ட்ட போய் கேக்கிறதா எடுத்துக்கலாம் இப்ப தந்தை கிட்ட போய் மகன் போய் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தந்தையே எனக்கு இப்பொருளை ஈவாயாக கொடுப்பாயாக கொடுப்பாயாகன்னா வேற ஈவாயாக ன்ற மாதிரி தான் ஈ அதனால தான் அந்த வேறுபாடு அப்போ இல்லா அவன் குழந்தைங்கள்ட்ட இருக்காது ஏன்னா அதுக்கான வயதும் அனுபவமும் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் இல்லாமல் குறைபாடு உள்ள நிலைமையில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க குழந்தைங்க இல்லையா அப்போ அவங்க ஒரு நிலையை அடையணும்னா அவங்க தந்தை அவங்க எப்போ தந்தை ஆவாங்களோ அப்போ அந்த உயர்ந்த நிலையை அவங்க அடைய முடியும் அப்போ தந்தை தன்னிடம் மேலான தந்தை கிட்ட போய் கேட்கறதுக்கு பேர் ஈக ஈவாயாக அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து ஈ அப்படிங்கிறது பொருள் சரியா அடுத்து வந்து தா அப்படின்னா என்ன என்னன்னா தனக்கு ஒப்புமை உடைய ஒருவர்கிட்ட அதாவது எடுத்துக்காட்டா ஒரு நண்பரா இருக்கலாம் தனக்கு சமம் சமமானவர்கள்ட்ட போய் ஒரு பொருளை வந்து பெற்றுக்கொள்வதன் பொருட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்கிறது எடுத்துக்காட்ட நண்பன் கிட்ட நம்ம உரிமையோட கேட்போம் இல்லையா நமக்கு சமமானவர்கள் நண்பர் அவங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த பாகுபாடெல்லாம் நண்பர்களுக்குள்ள இருக்காது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன் புத்தகத்தை தா அப்படிங்கிற மாதிரி உரிமையா கேட்கறாங்க இல்லையா அதுக்கு பேரு தான் தா அப்படிங்கிறது கொடு அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் அதிகார துணியில கேக்குற மாதிரி இருக்கும் இப்ப என்னன்னா இருக்கப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தன்னிலும் தாழ்ந்தவரிடம் கேட்கக்கூடிய ஒரு பொருளை வந்து பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடு அப்படிங்கிறது இப்ப மகனே எனக்கு தண்ணீர் கொடு அப்படிங்கும்போது அப்பா வந்து மகனை வந்து அதிகாரம் செய்யக்கூடிய நிலையில ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவரா இருப்பாரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மகன் கிட்ட ஏன்னா அவங்க எல்லா வகையிலயும் சின்ன பையன் தாழ்ந்த நிலையில் தாழ்ந்தன்னா குறை வயது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது தண்ணி கொண்டு வா தண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேக்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து கொடு அப்படிங்கிறது இப்ப தான் நன்னூல்ல நானூத்தி ஏழாவது ரூபாய்ல கொடுத்துருக்காங்க ஈ தா கொடு எனும் இழிந்தோன் அதாவது இல்லாதவங்க இருக்கிறவங்கள்ட்ட கேக்கிறது அப்படிங்கிறது அடுத்து வந்து தான்னா ஒப்போன் சமமுடையவர்கள் கிட்ட கேட்கக்கூடியது தா அப்படிங்கிறது மிக்கோன் அப்படின்னா அதிகம் படைத்தவர்கள் இல்லாதவர்கள் கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறது வந்து கொடு இது வந்து இறப்புரை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இறப்புரை இவங்கெல்லாம் சொல்லக்கூடியது இறப்புரைனா வேண்டுதல் அதாவது பெற்றுக்கொள்வதற்காக சொல்லக்கூடிய உரை மொழிகள் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நூல்ல கொடுத்துருக்காங்க ஆனா இத வந்து இல்லாதவங்க இருக்கிறவங்க இத அப்படியே நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம்னா இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்கள்ட்ட ஒரு அதிகார துணியில கேட்கிற மாதிரியாக தான் இருக்கு அதே போல இல்லாதவங்க இருக்கிறவங்கள்ட்ட போது ரொம்ப தாழ்ந்த நிலையில் இப்படிதான் வந்து காலம் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாம பணிவோட எல்லோருமே நடந்துகிட்டோம்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும் நாமும் மற்றவங்கள்ட்ட எந்தவித அதிகாரம் செலுத்தாம எவ்வளோ உயர் பதவியில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்த தேவையில்லை எல்லோரையும் மனிதர்களாக சமமாக மதித்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பாடத்தை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பழம்